இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எதிர்பார்த்ததே வந்து பாக்கியலட்சுமியில கோபி இந்த குடும்பத்து முன்னாடி அத்தனை பேர் முன்னாடியும் வந்து அவருடைய உண்மை முகம் சுயரூபம் வந்து தெரியணும். தெரிஞ்சு எல்லாருமே வந்து இவரை தலையில தூக்கி வச்சு ஆடுறவங்க எல்லாருமே வந்து இவர் எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கிறது தெரியணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்லையும் வந்து நடந்துருச்சு. இப்போ என்னன்னா வந்து ஒரு அஞ்சாறு எபிசோடாக ஓடினாலும் கூட இன்னைக்கு தான் பீக் எபிசோட். பாக்கியா ஒரு முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டு கிளம்புற எபிசோட். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இன்னும் சொல்லாத விஷயமா இருக்கிறது என்னன்னு எழில் வந்து ராஜேஷ் வீடியோ காமிச்சாரு. இன்னமும் போய் ராதிகா வீட்டு வாசல் அவங்க கிளம்புறாங்க மும்பைக்குன்னு தெரிஞ்சனா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏத்துக்க சொல்லி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு இவரு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லல, அதையும் சொல்லியிருந்தா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். இதில் வேற இனியா வந்து இனியா அப்படியே வந்து இவங்க அப்பாவை பார்த்து இவங்க அப்பா இவ்வளோ மோசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பா மோசமா நீ போகாதம்மா வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே இனியா என் முன்னாடி ஒரு காலத்துலலாம் வந்து நான் டேடி கூட போயிடுவேன், டேடி கூட இருந்தால் தான் வந்து பெஸ்ட்டு, நானும் இங்கே உங்க கூட இருந்தால் போருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அடிதான் கோபிக்கு. அதனால வந்து அவர் இப்போ இந்த மூஞ்சிலெலாம் முடிக்க முடியாமல் அவர் முடிக்கிற காட்சிகளை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ கோபியை ஏற்றுக்கிறதுக்கு ராதிகா கண்டிப்பாக வந்து ரெடியாக ஆரம்பிப்பாங்க. இப்போ ஏன்னா வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது கூட தன்னை பற்றி தான் நினச்சாரு, நீ என்னை விட்டு என் கூடயே நீ இருக்கணும்னு சொல்லி கெஞ்சினாருங்கிறதுனால காதல்லாம் பெருக்கெடுத்து வந்து அதில் வேற அங்கே வீட்டை விட்டு தெரிஞ்சிருச்சு. அவரை வீட்டை விட்டே வந்து வீட்டில் அவமானப்படுத்திட்டாங்க. உண்மையாகவே வந்து இத்தனை நாளாக வந்து என்னை அவமானப்படுத்தினாங்க போய் சொல்லிட்டுருந்தாரில்ல, அது உண்மையாயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவர் இப்போ நடுத்தருவில் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ராதிகா இவரை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம டீச்சர் கூடலாம் பழக வேணாம், நமக்காகவும் இனியாக்காகவும் யோசிச்சு, சாரி இனியா இல்லை மயூ பாப்பாவுக்காகவும் யோசிச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாயிடலாம் எல்லாரும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இதில் நடக்க போகிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.